इफ महावतार बाबा जी रियल और फेक। महावतार बाबा जी उन्मया अल्लद कर्पनया एंगिर और कुलप्पमान और पुरली नम्मुडे समुदायत्तिले परविकोंड वंदु कोंड इरिक्किरदु दाने। महावतार बाबा जी एंगिर अंद और माबिरं शक्ति இப்பொழுது நமக்கு அவருடைய கதை, அவருடைய முழு சக்தி, அவருடைய வாழ்க்கை எல்லாம் தெரியும். நம்மை வந்து சேர்ந்த இந்த விஷயம் உண்மையா பொய்யா என்று ஒரு குழப்பம், ஒரு புரளி, குழப்பம் கொண்ட அந்த புரளி நம்முடைய சமுதாயத்திலே குறிப்பாக ஆன்மீகவாதிகள் மத்தியிலேயே பரவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது சம்பந்தமான பதிவு தான் இந்த பதிவு. இந்த கேள்வியை நான் தொடுவதற்கு முன்பாக பொதுவாக மனிதர்களுடைய உளவியலை கொஞ்சம் ஒரு சின்ன அலசல் செய்ய விரும்புகிறேன். சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ். பொதுவாகவே நமக்கு வந்துட்டு என்ன மாதிரி மனநிலை இருக்கும் அப்படின்னா, நம்முடைய கண்ணில் பார்க்காத ஒரு விஷயத்தை, நல்லா கவனிங்க, நம்முடைய கண்ணில் பார்க்காத ஒரு விஷயத்தை ஒருவர் வந்து அது உண்மையா பொய்யா என்று சொல்கிற பட்சத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றால், பொய் பக்கம் நம்முடைய மனம் சாய்ந்து கொண்டு ஒரு சொடுக்கு போடுகிற சமயத்திலே ஒருவர் வந்து இந்த விஷயம் பொய் என்று சொல்லிவிட்டால், பொட்டீர் என்று அந்த பொய்யில் நம்பி விழுந்து விடுகிற தன்மையில் நம்முடைய மனநிலை இருக்கும் என்கிற இந்த உளவியல் உண்மையை உங்களிடம் சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறேன். நான் இப்பொழுது சொன்னது உங்களுக்கு புரிந்ததா புரியவில்லையா என்று தெரியவில்லை. இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் சுலபமான வார்த்தைகளை வைத்து நான் சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். ஒரு விஷயத்தை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது, என்னும் பொழுது அந்த விஷயத்தின் மீது என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த விஷயம் உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் தானே. என்ன, ஒரு விஷயத்தை நான் பார்த்தது கிடையாது, அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் என்னுடைய மனசில் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. அப்போது என்னுடைய நிலைப்பாடு அந்த விஷயம் சார்ந்ததாக எப்படி இருக்கும், உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கிற என்னுடைய நிலைப்பாடு உளவியல் ரீதி சைக்காலஜிக்கல் ரீதியாக எப்படி இருக்கும்னா, அந்த பொய் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் அப்படி சாஞ்சுக்கிட்டு நிற்கும். இந்த தன்மையை தான் நான் சொல்கிறேன். யாராவது ஒருவர் வந்து, தம்பி இப்போ நீ ஒன்று சொன்னியே அதை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது சம்மந்தமாக இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொன்னியே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பானு ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால், டக்குன்னு அப்படியே அதை நம்புகிற தன்மையில், அந்த சொடக்கு போடுற சமயத்தில் டக்குன்னு நம்புகிற தன்மையில் நம்முடைய மனநிலை இருக்கிறது. ஒரு பல உதாரணங்கள் நான் சொல்லலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நமக்கு தெரிந்து இவர் தான் என் அப்பா, இவர் தான் என் அம்மா என்று இந்த நொடி வரை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள்தான் என்னை பெற்றார்கள் என்பதற்கான சாட்சியாக என் கண்ணால் நான் பார்த்தது கிடையாது, கரெக்டா? நான் பள்ளிக்கூடம் முடித்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். எதிரே ஒருவர், ஹலோ அங்கிள், ஹலோ நாகராஜ், எப்படி இருக்கிற, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் ஸ்கூல் பக்கமே உன்னை பார்க்கறதுக்கு நான் வர்றேன். சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்? வா நாகராஜ், ஒரு இடத்துல உட்காந்து பேசலாம். உட்காந்து பேசும்பொழுது அந்த அங்கிள் என்கிட்ட இப்படி ஒரு சீரியஸான ஒரு விஷயம் சொல்கிறார்னு வச்சுப்போம். உன்னுடைய அம்மா அப்பா என்று சொல்லி கொள்கிற இவர்கள் உன்னுடைய உண்மையான அம்மா அப்பா கிடையாது. உன்னை எடுத்து வளர்த்த அம்மா அப்பா, உன்னை தத்து எடுத்துருக்கிறாங்க, உன்னுடைய உண்மையான அம்மா அப்பா இந்த மாதிரி எங்கேயோ கொல்கத்தா பக்கம், பாம்பே பக்கம், எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க தான் உண்மையான அம்மா அப்பா. இவங்க வந்துட்டு உன்னை பெற்றவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்புவேன், சரியா? அதே இது என் கூட பிறந்த ஒரு தங்கச்சியை வந்துட்டு யாராவது, இது உன்னுடைய உண்மையான தங்கச்சி கிடையாது, இந்த தங்கச்சியை வந்து யாரோ உங்க அம்மா அப்பா தத்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? மாட்டோம். ஏன்னா அந்த தங்கச்சி பிறந்ததை நம்ம கண்ணால் பார்த்தோம். என்ன லூஸ் மாதிரி வளர்ற, என் தங்கச்சியே தத்து எடுத்தாங்களா எங்கள் அம்மா அப்பாப்பா? கிடையாதுங்க. என் தங்கச்சி பிறந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நான் கண்ணால் அது என் தங்கச்சி தாங்க, சும்மா வளராதிங்க போங்க, சொல்லுவோமா இல்லையா? இது ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். இது போல் பல உதாரணங்களை நான் சொல்லலாம். கடவுள் அப்படிங்கிற அந்த கான்செப்டே இந்த இடத்துல தான் வருது.
அப்போ கடவுளை நம்புறோம், ஏதோ ஒரு மதம், ஹிந்து மதமோ இஸ்லாமிய மதமோ கிறிஸ்தவ மதமோ ஏதோ ஒரு மதத்திற்குள்ளே போய் கடவுள் அப்படிங்கிற விஷயத்த நம்புறோம், சரியா? இப்போ இந்த நம் ஆனால் கண்ணால் பார்த்தது கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நான் நடுவில் நின்றுக்கிட்டு கடவுள் இருப்பாரா கடவுள் இல்லையா அப்படின்னு இருக்கிறப்போ ஏதோ ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து விஞ்ஞானம் என்ன அந்த ஃபிசிக்ஸ் விஞ்ஞானம் அதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது சே கடவுள்னு ஒன்று போய் நம்பிக்கிட்டு இருக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம அந்த பொய் பக்கம் விழுந்து விடுகிறோம். இப்படித்தான் இந்த நாத்திகவாதம் அப்படிங்கிற அந்த விஷயம் அமைகிறது. ஆத்திகவாதம் அப்படிங்கிற உண்மையிலேயே சொல்கிறேன், ஆன்மீகவாதியாக இருப்பதற்கு மிகப்பெரிய அறிவு வேண்டும். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நாத்திகவாதியாக இருப்பதற்கு தான் மிக அறிவு வேண்டும், ஏனால் இருப்பதை இல்லை என்று சொல்வதற்கு. அப்படி கண்ணால் பார்க்காத விஷயத்தையும் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கைக்கு போவதற்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? ஆக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உளவியலை முதல்ல சொல்லிக்கிட்டு, அது எனக்குன்னு இல்லை உங்களுக்குன்னு இல்லை, என்ன உளவியல்னா கண்ணால் பார்க்காத ஒரு விஷயத்தை வந்துட்டு அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம நடுவில் நின்று பார்க்கும் பொழுது பொய்யின் பக்கம் நம்முடைய மனம் சாய்ந்து கொண்டு நிற்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு அடுத்த கட்டமாக நான் ஒரு விஷயத்துக்கு நான் வருகிறேன். இப்போ நம்ம நடுவில் நிற்கிறோம், ஏற்கனவே நான் சொல்லியாச்சு நம்முடைய மனநிலை இந்த விஷயத்துல பொய்யின் பக்கம் சார்ந்து நிற்கிறது அப்படிங்கறது சொல்லியாச்சு. நான் இந்த இடத்துல நான் என்ன முன்வைக்கிறேன் அப்படின்னா, உண்மையும் பொய்யும் கேள்வி ஒன்று நம் முன்னே நிற்கிறது. புட்டீர்னு நம்ம வந்து ஒரு முடிவெடுப்பதற்கு முன்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கிறோமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. கடவுள் ஒரு கேள்விக்குறி, நோ கிடையாது, புட்டீர்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம். நாத்திகம் கேட்டால் நான் நாத்திகவாதி, நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தியா அப்புறம் நீ இல்லைன்னு சொல்கிறியா? புட்டீர்னு வந்து கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தியா? அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்காம கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் தான் போலி சாமியார்களாக ஆகி போகிறார்கள். அவர்களால் நிறைய விஷயங்களை உண்மையிலேயே கடவுள் தன்மையாக உணர முடிவது இல்லை என்பதனால் போலியாக வந்துட்டு அந்த மனித உலக ஈர்ப்புக்குள்ளேயே இருந்து கொண்டு போலி சாமியார்களாக ஆகி போகிறார்கள். எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோமா இல்லை என்று சொன்னால் அதுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோமா இந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டாலே இந்த கேள்விக்கான பதிலை நாம் தொட்டு விடலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த மாதிரியான தருணத்தில் கண்ணால் பார்க்காத ஒரு விஷயம் கண்ணால் பார்க்காத ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நான் எடுத்துக்கொண்ட ஒரு உதாரணத்திற்கே வருகிறேனே. யாரோ ஒருவர் என்னிடம் வந்து இவர் உன்னுடைய அம்மா இல்லை அப்பா இல்லை என்று சொல்கிறார்கள் அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ என்னுடைய அனுபவம் சார்ந்து யோசிச்சு பார்க்குறேன், புட்டீர்னு நான் வந்துட்டு முடிவெடுப்பதற்கு முன்பாக புட்டீர்னு வந்து ஓ அப்படியா அப்போ இவங்க என்னுடைய அம்மா அப்பா கிடையாதா அப்படின்னு அவங்க சொல்றத நான் நம்புகிற மாதிரி இல்லாமல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய அனுபவம் இத்தனை வருடங்களாக இவர்களை இந்த தாயை இந்த தந்தையை என் மனதில் வைத்துக்கொண்டு நான் என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் யோசித்து பார்க்கிறேன். அதற்கு பிறகு முடிவெடுத்தல் என்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒன்று. கடவுள் அப்படிங்கிற விஷயத்தில் கூட என்ன கடவுள் அப்படிங்கிற விஷயத்தில் கூட நம்மளுடைய அனுபவம் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது அந்த அனுபவத்தை வைத்து உங்களால் எஸ் என்றோ நோ என்றோ சொல்ல முடிகிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இது போன்ற பல கேள்விகள்